இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வார்த்தையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆவிக்குரிய ஆராதனை. வேதம் ஆவிக்குரிய ஆராதனையை குறித்து பேசுகிறது. அதை குறித்து நாம் இந்த காணொளியில் சுருக்கமாக தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 3:3 ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். இந்த வசனத்தை நாம் சற்று ஆழமாக தியானிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஆராதனை சரிதானா, நம்முடைய ஆராதனையின் மூலம் கர்த்தரை பிரியப்படுத்த முடியுமா என்ற கேள்விகளுக்கெல்லாம் நம்மால் பதில் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பாருங்கள், வசனம் சொல்கிறது மாம்சத்தின் மேல் நம்பிக்கை ஆயிராமல். பாருங்கள், இப்போது இருக்கக்கூடிய கிறிஸ்தவ உலகத்தில் நாம் எப்படி ஆராதனை செய்கிறோம் தேவாதி தேவனுக்கு என்று சொன்னால், கிராஜுவலாக என்ன ஆயிட்டுருக்கு அப்படின்னா, ஃபுல்லாக நடனத்திற்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா? நிறைய நடன ஆராதனைகளை நம்மால் இந்த கிறிஸ்தவ உலகத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் என்ன நினைத்து விட்டோம், நடனம் செய்து நம்முடைய கர்த்தாதி கர்த்தரை தேவாதி தேவனை பிரியப்படுத்தி விடலாம் என்று சொல்லி நாம் நினைத்து விட்டோம். அதை போலத்தான் எல்லா காரியங்களும். நடனத்தை மாத்திரம் நான் சொல்லவில்லை, அதை போல எல்லா காரியத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். உபவாசம் செய்யக்கூடிய காரியங்கள், காணிக்கை கொடுக்கக்கூடிய காரியங்கள், வேதம் வாசிக்கக்கூடிய காரியங்கள், ஜெபிக்கக்கூடிய காரியங்கள் என்று எல்லாவற்றையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டு விஷயங்களை நாம் அதில் நாம் கேள்வி கேட்க வேண்டும். இதை நான் மாம்சத்தின்படி செய்கிறேனா, இல்லாவிட்டால் ஆவிக்கேற்றபடி ஆவியின்படி நான் செய்கிறேனா என்று சொல்லி நாம் கேள்வி கேட்க வேண்டும். நாம் எப்பொழுதெல்லாம் மாம்சத்தின்படி செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் அதை தேவனுக்கு உகந்ததாக, தேவனை பிரியப்படுத்த நாம் அதை செய்யவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் பாருங்கள். நடனம் செய்கிறோம் ஆலய ஆராதனைகளில், சபைகளில் போதகர் சொல்லுகிறபடி நாம் நடனம் செய்கிறோம். அந்த நேரத்தில் நமக்கு சந்தோஷம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய உள்ளத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய உள்ளம் வேறொரு காரியத்தை நினைத்து கொண்டிருந்தால் அது பயனற்றது. உபவாசம் செய்கின்ற பொழுது நம்முடைய மாம்சத்திற்கேற்றப்பட காரியங்களை மாத்திரம் நாம் கவனம் செலுத்தி நம்முடைய உள்ளம் ஆவியில் நம்முடைய தேவனாய கர்த்தரை நினைக்கிறோமா, இல்லாவிட்டால் மற்ற காரியங்களை நினைத்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டும். அதே போல்தான் வேதம் வாசிக்கிற காரியங்கள், ஜெபிக்கிற காரியங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய ஆவி என்ன நினைக்கிறது. இந்த வேதத்தை உடனடியாக வாசித்து முடித்து விட்டு நான் போய் அந்த சினிமா பார்க்க வேண்டும், இல்லாவிட்டால் இன்னொரு காரியத்தை அதை அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி தகாத காரியங்களை நாம் மனதில் நினைத்து கொண்டிருந்தால் அந்த வேதம் வாசிக்கிறதுனால் எந்த பிரயோஜனம் இல்லை. அதே போல்தான் ஜபமும். நம்முடைய மாம்சத்திற்கேற்றபடி நாம் நடந்து நம்முடைய தேவாதி தேவனை நம்மால் பிரியப்படுத்த முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 4:24 நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இங்கு குறிப்பிடுகிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பாருங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படி இருக்கிறாராம், ஆவியாயிருக்கிறார். ஹீ இஸ் இன் த ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம். அப்போ மாம்சத்தின்படி நாம் நடந்து நம்முடைய தேவாதி தேவனை நம்மால் பிரியப்படுத்த முடியாது. நமக்குள் ஆவி இருக்கிறது, நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய ஆவியில் பரிசுத்த ஆவியானவரை, தேவாதி தேவனை நாம் ஆவியோடு அவரை தொடர்பு கொள்ள வேண்டும். அதே போல உண்மையோடு நாம் அவரை தொடர்பு கொள்ள வேண்டும். அப்படி செய்யக்கூடிய ஆராதனையை தேவன் அங்கீகரிக்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாருங்கள், தேவன் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் உலாவின பொழுது இந்த வசனத்தை பதிவு செய்து போயிருக்கிறார். மார்க்கு 7:6
அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம், மாயக்காரராய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான் என்று சொல்லி, அந்த காலத்தில் பாரம்பரியங்களை கடைபிடித்த பரிசேயர்களை குறித்து நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டு போதிக்கிறார். பாரம்பரியங்களை கடைபிடிப்பது நம்முடைய தேவனாய கர்த்தரை பிரியப்படுத்தாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆராதனைகளில் கலந்து கொள்வது, காணிக்கை கொடுப்பது, நடனம் செய்வது, மாம்சத்திற்கேற்றபடி வேதம் வாசித்து ஜபிப்பது, உபவாசம் செய்வது என்று சொல்லி எல்லா காரியங்களையும் நாம் மாம்சத்தின்படி செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அது பிரியப்படுத்தாது. நாம் உதடுகளினால் நாம் தேவனை தேடுகிறோம், நம்முடைய உள்ளமோ நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விட்டு வெகு தூரமாக இருக்கிறது என்பது என்று சொல்லி அவர் மிகவும் வருத்தப்படுகிறார். நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு தேவையான காரியம் நம்முடைய உள்ளம், நம்முடைய ஆவி. ஆவியோடு நாம் ஆண்டவரை தேடுகிறோமா? நம்முடைய மனதில் மாற்றம் வருகிறதா என்பதற்காகத்தான் நம்முடைய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் சிலுவையிலே தன்னுடைய இன்னுயிரை நமக்காக கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். நம்முடைய ஆவியில் நாம் ஆண்டவரை தேட ஆரம்பிக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. நாம் எப்படி நம்முடைய கர்த்தாதி கர்த்தரை தேவாதி தேவனை பிரியப்படுத்த முயற்சிகள் செய்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆவியோடு உண்மையோடும் நம்முடைய கர்த்தரை தேட நாம் முயற்சிகள் செய்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.